வணக்கம் செல்வகுமாரின் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்குமான வானிலை ஆய்வறிக்கை 2023 டிசம்பர் 4 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் உருவான மிக்ஜாம் தீவிர புயல் தற்பொழுது சென்னைக்கு கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. இதோட கண் பகுதி விட்டம் 20 கிலோமீட்டர். காற்று இல்லாத பகுதி, அதிலிருந்து பார்த்தால் சுமார் 75 கிலோமீட்டர் தான் இருக்கும். அடுத்தபடியாக இந்த நிகழ்வானது, அதாவது இந்த தீவிர புயலானது மிக்ஜாம் தொடர்ந்து ஆந்திர கரையை நோக்கி நகரும் பொழுது பழவேறு காட்டிற்கு மிக நெருக்கமாக, திருவள்ளூர் மாவட்ட கடற்கரைக்கு மிக நெருக்கமாக வரும். இது இன்று காலைக்கு மேல்தான் பழவேற்காட்டு பகுதியை விட்டு விலகும். பழவேற்காட்டு பகுதியிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் நெருங்கி வந்துவிடும். 50 கிலோமீட்டர் இருக்கும் அதோட விட்டத், அதாவது மையத்தின் கண் பகுதியிலிருந்து, மையப்பகுதியிலிருந்துனா 75-80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். ஆகவே மிக நெருங்கி வந்து வெளி சுற்று பழவேற்காடு பகுதியை தொட்டுக்கொண்டே அது ஆந்திர பகுதிக்கு செல்லும். இது ஆந்திர கரையோரமாகவே நகர்ந்து நெல்லூர், பிரகாசம், குண்டூர் மற்றும் கிருஷ்ணா, கிழக்கு கோதாவரி, மேற்கு கோதாவரி மாவட்டங்கள்லாம் கடந்து 5ஆம் தேதி இரவு தான் அங்கே போகுது. நாளை இரவு தான் அது ஆந்திர பிரதேசத்துக்கு, கோதாவரி மாவட்டங்களுக்கு போக போகிறது. இது மிக மெல்ல நகரும் என்பதனால் தற்பொழுது சென்னை அருகே இருந்து கொண்டு சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும், ராணிப்பேட்டை மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும், அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தோட கிழக்கு ஓரத்திற்கும், விழுப்புரம் மாவட்டத்தோட வடக்கு மற்றும் கடலோர பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி எல்லை தொடங்கி தான் மழை. புதுச்சேரிக்கு தெற்கே பெரிதளவில் மழை இல்லை. புதுச்சேரிக்கும் அளவான லேசான மிதமான சற்றுக்கன மழை பொழிவு தான். கடலூரிலிருந்து அறுவே மழை இல்லை. ஆனால் ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருந்தது. ஆனால் இந்த தொடர் மழை, கனமழை, காற்றுடன் மழை எல்லாமே புதுச்சேரிக்கு வடக்கே மிகுதியாக இருந்தது. தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. உச்சபட்ச காற்று என்பது அதிகாலையில் இருந்திருக்கும், இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். உச்சபட்ச காற்று 80 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகாலை 3 மணிக்கு இருந்திருக்கும். இது தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கு, அதாவது சென்னைக்கு உச்சபட்ச காற்று 3 மணிக்கு இருந்திருக்கும். இது தொடர்ந்து உச்சபட்ச காற்று திருவள்ளூர் மாவட்டத்துக்கு இருந்து கொண்டே இருக்கும். 65-75 கிலோமீட்டர் வேகத்தில் விட்டு கிழக்கு நோக்கி காற்று வீசிக்கொண்டே இருக்கும். பிறகு வடகிழக்கு நோக்கி வீசும் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து. ஆகவே காற்று என்பது இதே வேகத்தில் இன்னும் ஒரு 3 மணி நேரத்திற்கும் அந்த பகுதிக்கு, அதற்கு பிறகு மதியம் வரைக்கும் 50-60 கிலோமீட்டர் வேகத்திலையும், மதியத்துக்கு பிறகு 45 கிலோமீட்டர் வேகத்திலையும் காற்று குறையும். ஆனால் இப்போ அந்த மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை, இதே அளவு மழை இன்னும் 6 மணி நேரத்திற்கும், அதாவது 12 மணி வரைக்கும் ஒரு இதே அளவு மழையும், அடுத்தபடியாக மதியத்துக்கு பிறகு அது நேற்று இரவு பெய்த மழை போலவும், மாலையில் நேற்று மாலை பெய்த மழை போலவும் இருக்கும் இந்த மாவட்டங்களில். ஆக இரவு வரைக்கும் திருவள்ளூருக்கு மழை இருக்கிறது, சென்னைக்கு மாலையோட 6 மணி வரைக்கும் மழை இருக்கிறது, செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மாலை வரை கண்டிப்பாக மழை இருக்கும், விழுப்புரத்திற்கு மாலை 3 மணி வரைக்கும் மழை இருக்கும். அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் மாலை வரை மழை இருக்கும். அதிக இறுதியாக மழை விடைபெறும் இடம் வந்து பழவேற்காடு, தடா, அந்த ஊத்துக்கோட்டை, இந்த பகுதிகள். இதனைத் தொடர்ந்து அது நெல்லூர் மாவட்டத்துக்கு போய் அங்கேயும் 6 மணி நேரம் கடக்கும். இதனால் ஆந்திர பகுதியில் பெய்யக்கூடிய மழையும் தமிழ்நாட்டிற்கு வரும் மழை நீர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக சென்னையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை, இதே அளவு மழை இன்னும் 6 மணி நேரம் பெய்யும் என்பதனாலும், அதற்கு பிறகு கனமழை பொழிவாக மாலை வரை நீடிக்கும் என்பதனாலும், மாலைக்கு பிறகு லேசான மிதமான மழை பொழிவாக இருக்கும் என்பதனாலும், தொடர்ந்து இன்று இரவு வரைக்கும் இந்த சாலைகளில் நடமாட வேண்டாம். சாலைகளில் காற்றோட வேகம் குறைந்தாலும் மழை பொழிவோட வேகம் குறையாது. மழை பொழிவு என்பது இருந்து கொண்டிருக்கும். மழை பொழிவு இரவு வரை தொடரும் என்பதனால் நாளை காலை வரை இந்த மாவட்ட மக்கள் வெளியே வர வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். அரசு என்பது எதுக்காகனா இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக தான், எங்கேயாவது கூடியிருக்கும், இதெல்லாம் நாம முன்னெச்சரிக்கை, ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய எதுக்காக முன்னெச்சரிக்கை தான். பிற மாவட்ட வானிலை அறிக்கையை பார்ப்போம். நேற்றைக்கு இரவு கேரள எல்லையோரத்தில் நல்ல மழை பொழிவு பொழிந்தது. கேரள பகுதிகளிலேயும் நல்ல மழை பொழிவு பொழிந்தது. அதாவது தேனி மாவட்டத்துக்கு மேற்கு பகுதி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, கன்னியாகுமரியில் நல்ல மழை பொழிந்திருக்கும். அதே போல்
தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை, மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை, டெல்டா மாவட்டங்களில் தூறல் நினைக்கும் மழை, ஆங்காங்கே லேசான மிதமான மழை, வடவுள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை என்று இருந்தது. பெரிய அளவிலே மழை இல்லை, ஆனால் அதிகபட்ச மழைப்பிடிப்பு சென்னைக்கு கொடுத்துருக்கிறது. சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இன்னும் கொடுக்க போகிறது. இப்பவே 25 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருச்சு. இதே அளவு மழை இன்று இரவு வரைக்கும் கொடுக்கலாம், அல்லது இதில் 1/3 மழைப்பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் இன்னும் 1/3 கொடுக்கும். ஆக பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலையிலிருந்து மழைக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தால் வெயில் வந்ததுக்கப்புறம் ஆங்காங்கே மழை இருக்கும். தெற்கு காற்று வரும், தென்மேற்கு காற்று வரும். மழையெல்லாம் தெற்கு தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வரும். தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் எல்லா மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவு தெற்கில் இருந்தோம், தென்மேற்கில் இருந்தோம், மேற்கில் இருந்தும் மழைப்பொழிவு வரும். கிருஷ்ணகிரிக்கு மாவட்டத்துக்கு மேற்கிலேருந்து வரும். அதே போல் திருப்பத்தூர் கோயம்புத்தூருக்கு மிக்க மழைப்பொழிவு பெருசாக இன்றைக்கு நாளைக்கு இருக்காது. அதாவது இன்றைக்கு 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் இருக்காது. 6ஆம் தேதியிலிருந்து மீண்டும் கிழக்கு காற்று திரும்பும். இது போய் செயலடைந்த பிறகு கிழக்கு காற்று திரும்பும், மழைப்பொழிவு தொடங்கும். இதனிடையே அரபிக்கடலில் ஏற்கனவே நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி அரபிக்கடலில் கேரள கடலோரம் வந்து லட்சத்தீவிற்கும் கேரளாவோட கொச்சி திருவனந்தபுரம் இந்த கொல்லம் கோட்டயம் இது இடைப்பட்ட பகுதிக்கு, அதாவது கோழிக்கோடு திருவனந்தபுரம் இடைப்பட்ட பகுதியில் கேரள கடலோரமாக வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாக மாறி தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் அனைத்து மேற்கு மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் 7ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழை தொடங்குகிறது. பெரும்பாலும் அரபிக்கடல் நிகழ்வு கிழக்கு காற்றை ஈர்த்து கொடுக்கும் மழைதான். விட்டு விட்டு ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுக்கும். அணைகளுக்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் சிறப்பான மழைப்பிடிவை கொடுக்கும். அணைகளின் நீர்பிடிப்பு பகுதி, மேட்டூர் அணைகள் நீர்பிடிப்பு பகுதி மற்றும் தென் மாவட்ட அணைகள், மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒட்டுமொத்த எல்லா அணைகளும், எங்கள் அணைக்குமே கேட்காதீங்க, எல்லா அணைகளுக்குமே நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மழைப்பிடிவை கொடுக்கும். இந்த நிகழ்வால் 7, 8, 9 தேதிகளில் மழைப்பிடிவை கொடுக்கும், 10ஆம் தேதியும் கொடுக்கும். அடுத்தபடியாக கிழக்கு காற்று தொடர்ந்து கொண்டே இருக்கும். அரபிக்கடலில் இருந்து விலகி போக போனாலும் கிழக்கு காற்று தொடர்ந்து கொண்டே இருக்கும், மழைப்பிடிப்பு இருந்து கொண்டே இருக்கும். அடுத்த நிகழ்வு 8ஆம் தேதி உருவாகி 12ஆம் தேதி தமிழ்நாட்டை அடைய இருக்கிறது. இலங்கைக்கு தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்த நிகழ்வால் மழைப்பொழிவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே மீண்டும் மழைப்பொழிவு வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த மழைப்பொழிவு பெய்யாத இடங்களுக்கும் பொழியும். அது ஒரு வேற ஒரு வழித்தடத்தில் அமையும். ஆகவே உங்களை பெரிய அளவில் எதிர்பார்ப்பை கொடுத்து பிறகு ஏமாற்றத்தை கொடுக்க விரும்பவில்லை. தமிழ்நாட்டுக்கு வரும், அது எந்த மாவட்டங்கிறத வரணுங்கிற நாட்கள் அறிவிக்கலாம். கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு வரும். வரக்கூடிய 12ஆம் தேதி பிற்பகலிலிருந்து 12 பிற்பகல் 13, 14, 15 வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆகவே இதுவும் பெய்யாத மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் எட்டி பிடித்து மழைப்பிடிப்பை கொடுக்கும். பெங்களூரு கர்நாடகா எல்லாம் கொடுக்கும். அதர அடுத்தபடியாக நிகழ்வு 16 to 18 இருக்கும். 19 வரைக்கும், அடுத்தது 20 to 24 வரைக்கும். இன்று அடுத்த நிகழ்வு, ஆக நிகழ்வு இந்த டிசம்பரில் கிறிஸ்மஸுக்கு முன்னாடியே இன்னும் 3 நிகழ்வு இருக்குது. கிறிஸ்மஸுக்கு முன்னாடி, கிறிஸ்மஸுக்கு பின்னாடி ஒரு நிகழ்வு, 4 நிகழ்வு டிசம்பரில் இருக்குது இன்னமும். அது இல்லாமல் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு, அது தென் மாவட்டத்துக்கு நிறைய மழைப்பொழிவு தரக்கூடிய நிகழ்வு. ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவு டிசம்பர் இறுதி வரைக்கும், தமிழ்நாட்டின் தெற்கு பாதிக்கு டெல்டாவிற்கெல்லாம் ஜனவரி 6 வரைக்கும், தென்கோடி மாவட்டங்களுக்கு பொங்கல் வரைக்கும் மழை இருக்கிறது. ஆகவே இந்த சிஸ்டம் போயிடுச்சு மழை இல்லை, இந்த சிஸ்டமும் ஏமாத்திட்ட மழை இல்லை என்கின்ற கவலை துளியும் வேண்டாம். நிகழ்வுகள் இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருப்போம். இப்போ நிலக்கடலை விதைக்கும் விவசாயிகளுக்கு தான் அச்சமாக இருக்குது. அதாவது என்ன, நிலக்கடலை விதைக்கலாமான்னு. ஆகவே நிலக்கடலை விதைப்பெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கே நான் விட்டுடுறேன். ஏன்னா இப்போ இன்றைக்கு மழை இல்லை, அதான் வானிலை அறிக்கை மட்டும் நான் சொல்கிறேன். இன்றைக்கு மழைக்கு வாய்ப்பு குறைவு, ஆங்காங்கே பெய்யும். ஓரிரு இடங்களில் பெய்கிற மழை உங்கள் நிலக்கடலை விதைப்பு வயலில் பெய்து விட்டால் அப்போது நஷ்டம் வந்துடும். அந்த படியை நான் சுமக்க மாட்டேன். ஆகவே உங்கள் விருப்பத்துக்கு விட்டுடுறேன். ஓரிரு இடங்களில் மழை பொடியும். நானும் வானிலை ஆய்வு நிறுவனம் மாதிரி அழகாக அப்படியே சொன்னால் தான் எனக்கு இப்போ தான் அந்த இது, ஏன் அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது. ஓகே ஓகே. அதனால் வரக்கூடிய மழைப்பொழிவு ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் பெய்யும் பொழுது அது எங்கனாலும் பெய்யலாம், ஆனால் மழைப்பொழிவு பரவலாக இருக்காது. ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே இருக்கும் வரக்கூடிய நாட்களில். 7ஆம் தேதியிலிருந்து வரக்கூடியது மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கூடுதல் மழையும், அனைத்து மாவட்டங்களுக்கும் கிழக்கு காற்றால் மழையும் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதம் 12ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு பரவலாகிவிடும். ஆக கடலோர மாவட்டங்களுக்கு கனமழைப்பொழிவு தொடர் மழைப்பொழிவுலாம் 12ஆம் தேதியிலிருந்து, மேற்கு மாவட்டங்களுக்கு கனமழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு கனமழைப்பொழிவுலாம் 7ஆம் தேதியிலிருந்து, டெல்டாவிற்கும் வடகடலோரமும் வடவுள் மாவட்டங்களுக்கும் உண்டு 7ஆம் தேதியிலிருந்து. அளவாக இருக்கும், தூரலாக இருக்கும், சாரலாக இருக்கும், மிதமாக இருக்கும். நிறைய மழைப்பொழிவுங்கிறது 12ஆம் தேதிக்கு மேலே.
அடுத்தடுத்த நிகழ்வுகளும் இருக்கிறது, மழைப்பொழிவு தரும் என்ற நம்பிக்கை கொண்டிருங்கள். நிச்சயமாக மழைப்பொழிவு ஏற்கனவே நீண்டகால அறிக்கைப்படி அணைகளை நிரப்பும் அந்த மழைகள் இருக்கிறது. மேட்டூர் அணை 50-70 டிஎம்சி வரைக்கும் ஏற்றிட்டு தான் போகும். வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக ஜனவரி மாதம் பொங்கல் வரை தென் மாவட்டங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கு ஜனவரி 6 வரைக்கும் இருக்கிறது. அணைகளுக்கு நீர்வரத்தை நீர்வரத்தை கொடுத்து அணைமட்டத்தை உயர்த்தும் நிரப்பும் பல அணைகளை பெரும்பா எல்லாம் அதாவது மேட்டூர் அணை மட்டும் 70 டிஎம்சி வரைக்கும் 50 டிஎம்சிக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தும். பிறட்டி அணையெல்லாம் நிரப்புவதற்கு நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை தான் மீண்டும் 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 சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.